Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் மேக்கப், அதாவது wearable மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe my channel. Already நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் யூஸ் பண்றது பேக்ல இருந்து இன்ஸ்டன்ட் ஃபிக்சேஷன் பிரெப் அண்ட் பிரைம். அண்ட் இத வந்து நான் ஆல் ஓவர் என் ஃபேஸ் அண்ட் நெக் யூஸ் பண்ணிட்டு நேச்சுரலா வந்து dry ஆக விட போறேன். நம்ம யூஸ் பண்ண போறது வந்து NYX ஓட மைக்ரோ ப்ரோ பென்சில். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பூலி எடுத்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கணும் நம்ம ஐப்ரோஸை. அதுக்கப்புறம் பாட்டம் லைன், தென் டாப் லைன், ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கணும். பிகாஸ் நான் எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு திக் ப்ரோஸ் இருக்கிறதுனால நான் வெறும் அவுட்லைன் மட்டும்தான் வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப திக்காக போக போகிறது இல்லை, பிகாஸ் இது சிம்பிளான லுக்குன்றதுனால. நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து எல்ஃப்ல இருந்து ஷேடோ லாக் ஐலிட் ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷேடோ வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு தான். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கினஸ்னால தான் வந்து ஐ திங்க் இந்த ஐஷேடோ வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் கேன் பி யூஸ்ட் ஆன் யர் பிரைட்ஸ். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐஷேடோலாம் நல்லா லாங் லாஸ்டிங்காக அண்ட் ப்ளஸ் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் ஐ திங்க் திஸ் வில் ஹோல்ட் த கிளிட்டர்ஸ் மச் பெட்டர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து wet and wildல இருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது ஒரு டிண்ட் இருந்தது, ஒரு மாதிரி கிரேஷாக இருந்தது. ஐ திங்க் அதை ஹைட் பண்ணுறதுக்காக ஐ வாண்ட் டு யூஸ் கன்சீலர் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோவுக்கு வந்து நான் 4/52ல் இருந்து ஒரு பீச்சி கலர் எடுக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியா அண்ட் அவுட்டர் க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது நான் அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு பிங்கிஷ் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஐஷேடோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போகிறது, வெறும் மேட் ஃபினிஷ்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப மினிமம் ப்ராடக்ட் எடுங்க, நிறைய ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ஹார்ஷ் லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா ஒரு எம்டி ப்ரஷ் எடுத்து பேக் அண்ட் ஃபோர்த் போங்க. அதே பேலட்லேருந்து ஒரு பிளாக் ஐஷேடோ எடுக்க போகிறோம். அதை எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்மட்ச்ட் ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஐலைனர் ப்ரஷ்ஷே எடுக்கலாம், எடுத்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றது அது உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் விங்ட் ஓவர் தேர். ஸோ இப்போ ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது வந்து கன்சீலிங். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து NYXல இருந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கன்சீலர் பேலட். ஸோ இதில் வந்து ஆரஞ்ச் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய கையை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் தென் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பியூட்டி பிளெண்டர் வந்து பேக்கோட பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக்கோட பியூட்டி பிளெண்டரை வந்து ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து wet and wildல இருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபீச்சர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அதே பியூட்டி பிளெண்டரை எடுத்து தான் நான் இந்த கன்சீலரும் பிளெண்ட் பண்ண போகிறேன். பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ரெஷர் யூஸ் பண்ணாதீங்க. கன்சீலரை வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது லூஸ் பவுடர் ஃப்ரம் மேபிளின் ஃபிட் மீ. ஸோ நான் ஹோல் ஃபேஸை வந்து நான் செட் பண்ண போகிறதுல எங்கே வந்து எனக்கு க்ரீஸியாகவும் அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ் இல்லை ஃபைன் லைன் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து செட் பண்ண போகிறேன். அப்புறம் நான் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லா எக்ஸசிவ் பவுடரையும். யூஸ் பண்ண போகிறது வந்து மாஃபியோட பேலட்டில் இருந்து கான்டோர் ஷேட் இருக்குது. ஸோ இந்த ஷேடை எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சரை வந்து கான்டோர் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ளஷ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே பேலட்ல இருந்து ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து ஹைலைட் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ சாரி கைஸ், நான் கடைசியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கடைசியாக வந்து நான் யூஸ் பண்ணது வந்து காஜல், அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா வந்து சுகர்ல இருந்து யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து டெபோரால இருந்து யூஸ் பண்ணேன் So much for watching this video guys உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா அதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க மறந்துடாம Thank you very much take care guys